Please subscribe Sadhguru Sai Creations. சாப்பாடெல்லாம் பெருசாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, எதுவுமே கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஆனால் வெயிட் குறையணும். இது எப்படி? தே நீட் சம் ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட்டாக என் வெயிட்டை குறைக்கணுங்க. அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்கட்டும், ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது வேண்டாம், லைட்டாக கதை கதைன்னு இருக்கிறதும் வேண்டாம். நல்ல சூடாக காஃபி டீ குடிக்கணும்ல, அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஹீட் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதை வந்து குடிச்சிட்டு வரணும். சாலிடாக தூக்கத்தோட தூக்கமாக அழகாக உங்களுக்கு வெயிட் குறையும். நீங்கள் பெருசாக ஓட வேணாம், ஆட வேணாம், பெரிய எக்ஸசைஸ் செய்ய வேண்டாம், பெருசாக எஃபர்ட் போட வேண்டாம். மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம ஃபேட் வந்து நிறைய குறையும். ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாலிடாக குறையிறத பார்க்கலாம். ஜாகிங், வாக்கிங் அப்படி நிதானமாக நடக்குது. ஜாகிங், ஸ்பீட் வாக்கிங், நிதான வாக்கிங். ஜாகிங், ஸ்பீட் வாக், என்ன சாப்பிட்டாலும் கட்ட கட்ட கடகடன்னு ஏறுது பார்த்திங்களா, இவங்க டாக்டர்கிட்ட வருவாங்க. எதுக்கு அப்படின்னா வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு. எது சாப்பிட்டாலும் ஏறவே மாட்டேங்குது பார்த்திங்களா, இவங்களும் டாக்டர்கிட்ட வருவாங்க. எதுக்கு? வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க, நான் பெருசாக எக்ஸசைசஸ்லாம் செய்ய முடியாதுங்க, எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸி, சாப்பாடெல்லாம் பெருசாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, சாப்பிட்னா மயக்கம் வருது, கை கால் தட தடுத்து போகுது, இன்னும் ஒன்று எனக்கே பயங்கர கிரேவிங் வருது. அளவுக்கு அதிகமான பசியை கண்ட்ரோல் பண்ணும், சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் அளவுக்கு அதிகமான பசி வருது. அளவுக்கு அதிகமாக நான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரெண்டு நேரம் டயட் இருக்குங்க, மூணாவது நேரம் விரித்தனமாக சாப்பிட்றேன். இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பெருசாக எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை, சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண முடியாது, உட்காந்து செய்கிற வேலை தான். பகலில் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் சிலர் என்ன சொல்லுவாங்க, தூங்காமல் இருந்தால் தலைவலி வருது மேடம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நான் செய்யணும், எதுவுமே கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், ஆனால் வெயிட் குறையணும். இது எப்படி? நிறைய பேர் வந்து பாருங்கள், தூக்கத்தோட தூக்கமாக நான் வெயிட் குறைஞ்சால் நல்லாயிருக்கும், இல்லை எப்படியோ ஒன்றுங்க, நான் பெருசாக எக்ஸசைஸ்லாம் செய்யாமல் ஆன் தி ஹோல் வெயிட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே அழகாக குறைஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நிறைய பேரோட ஒரு ஆசை தான் இல்லைங்களா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்குக்கு பெரும்பாலும் நிறைய பேர் விருப்பப்பட மாட்டேன்றாங்க. தே நீட் சம் ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட்டாக என் வெயிட்டை குறைக்கணுங்க. அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன் இதை நீங்கள் எடுத்திங்கன்னா போதும், உங்கள் வெயிட் வந்து ரொம்ப சாலிடாக ஸ்மார்ட்டாக ரொம்ப ஈஸியாக குறைஞ்சிடும். அது என்ன அப்படின்னா, நான் ஒரு ட்ரிங்க் சொல்கிறேங்க. அந்த ட்ரிங்க் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டால் தருவாங்க. அந்த ஆப்பிள் சிடர் வினிகர் பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ட்ரிங்க்காக அதை குடிங்க. ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து காஃபி குடிச்சிக்கலாம் சரிங்களா. காஃபியோ டீயோ நீங்கள் என்ன குடிக்கிறீங்களோ அது குடிங்க. அந்த குடிக்கிறது இல்லைன்னா ரொம்பவே சந்தோஷம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு பெரிய கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி வந்து சுடு தண்ணியாக எடுத்துக்கோங்க. நல்ல கதக்கதைன்னு சூடாக இருக்க தண்ணி எடுத்துகிட்டு, ஒன்று கதக்கதைன்னு இல்லைனா சூடாக இருக்க தண்ணியில் 2 டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் போட்டுருங்க. போட்டுட்டு பட்டை என்ன பண்ணுங்கள், பட்டையில் சன்ன லவங்கப்பட்டை, சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சுருள் பட்டை ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. சாதா ரசத்துக்கு போடுற சீரகம் ஒரு 50 கிராம். மூணும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் வாங்கிக்கோங்க. வாங்கி தூள் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஆப்பிள் சிடர் வினிகரோட பார்த்திங்களா, நான் தண்ணியில் போட்டுட்டு 2 டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் இந்த தூள் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்திங்களா, கூட 2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு கலந்து வச்சுடுங்க. இந்த பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கலந்து, வேணும்னா அதில் ஒரு சிட்டிக்க உப்பு போட்டுக்கலாம். உப்பு போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இல்லைங்க, எங்களுக்கு உப்புலாம் தேவையில்லைன்னா அப்படியே ஆசிட்ஸ் அப்படியே குடிக்கலாம். நல்லா சூடாக, கொஞ்சம் சூடாக இருக்கட்டும், ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது வேண்டாம், லைட்டாக கதை கதைன்னு இருக்கிறதும் வேண்டாம். நல்ல சூடாக காஃபி டீ குடிக்கணும்ல, அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஹீட் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதை வந்து குடிச்சிட்டு வரணும். இது வந்து பாருங்கள், காலையில் 1 நேரம் குடிக்கலாம். இப்போ ஒரு சிலர் காலையில் குடிக்கும்போது எங்களுக்கு டைம் இல்லைங்க, காஃபி குடிக்கலன்னா தலைவலி வருது, இல்லைனா காலையில் குடிக்கும்போது எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி க்ரியேட் ஆகுது, அதனால் முடியல அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்டு முடிச்சுடுறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி சேம் ட்ரிங்க்கு 1 கிளாஸ் குடிங்க. குடிக்கும்போது என்ன ஆகுனா, சாலிடாக தூக்கத்தோட தூக்கமாக அழகாக உங்களுக்கு வெயிட் குறையும். நீங்கள் பெருசாக ஓட வேணாம், ஆட வேணாம், பெரிய எக்ஸசைஸ் செய்ய வேண்டாம், பெருசாக எஃபர்ட் போட வேண்டாம், சாலிடாக குறையும் ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மத்தியானம் சாப்பாடு எடுக்கிறீங்கன்னா வயிறு ஃபுல்லும் சாப்பிடுங்க. சாதத்தோட கூட ஈக்குவல் அமௌண்ட்டாக ஒரு வெஜிடபிள், ஒரு வெஜிடபிளாக சாப்பிட முடியலன்னா 2 வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. காலையில் என்ன பண்ணுங்கள், இட்லி தோசை பூரி பொங்கல் எது சாப்பிட்டாலும் 1 கப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 3 இட்லி வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா 3 இட்லி புட்டு புட்டு 1 கப்பில்
கூட போடுங்க, அதே அளவு வெஜிடபிள். அது வந்து நீங்கள் பொரியலாக செஞ்சுக்கினாலும் சரி, இல்லை சப்ஜியாக செஞ்சுக்கினாலும் சரி, குருமாவாக செஞ்சுக்கலாலும் சரி, ஈக்குவல் அமௌண்ட் வெஜிடபிள். நைட்டும் அதே மாதிரி தான், இட்லி தோசை பூரி பொங்கல் எது வேணால் சாப்பிடுங்க, ஈக்குவல் அமௌண்ட் வெஜிடபிள். நடுவில் இடையில பசி எடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு அந்த ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். அதாவது 11 மணிக்கா ஒரு பசி எடுக்கும், 1-3 மணிக்கா ஒரு பசி எடுக்கும். அப்போ காஃபி டீ குடிக்கிறீங்களா, குடிங்க. கூட கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இந்த போண்டா வடை பஜ்ஜி, எப்படிலாம் சாப்பிடாதீங்க. என்ன பண்ணுங்கள், வெள்ளரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளரிக்காய் வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய் வந்து அந்த கசப்படுத்துட்டு நல்ல பெரிய வெள்ளரிக்காய் 1-2 கூட எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கூலிங் ஆகும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க, கட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக பெப்பரு, அதுக்கப்புறம் சால்ட்டு, சீரகத்தூள் போட்டு 11 மணிக்கா சாப்பிட்டுக்கலாம். பசி எடுக்குது அப்படின்னா, பசி எடுக்கலைன்னா பிரச்சனை இல்லை. திருப்பி அகைன் எனக்கு 3 மணிக்கு பசி எடுக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆப்பிள், கிரேப்ஸு, ஆரஞ்சஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒரு 2 சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா. நடுவில் பசி எடுக்கும் போதெல்லாம் தண்ணி, இதுக்கு மேலே பசி எடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் 3 நேரம் சாப்பிட்றீங்க, இன்பிட்டியும் 2 நேரமும் சாப்பிட்றீங்க. தண்ணி காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே ஒரு 4 லிட்டர் தண்ணி குடிங்க, அப்பப்போ ஒரு 1 கிளாஸ் தண்ணி குடிச்சுக்கோங்க. இது ஒரு மெத்தடாலஜிங்க. இன்னொரு மெத்தடாலஜி இருக்குது, என்ன அப்படின்னா, காலையில் மத்தியானம் நைட்டு நான் சொன்ன மாதிரி சாப்பிட்றீங்க, இடையில பசிக்குதுன்னா இந்த வெள்ளரிக்காய் ஃப்ரூட் சாப்பிட்றீங்க, க்ரீன் டீ வாங்கி வச்சுருக்கீங்க. க்ரீன் டீ வாங்கி வச்சுட்டு அதில் வந்து சுகர் போடக்கூடாது. க்ரீன் டீ அப்பப்போ தண்ணி சூடாக வச்சு அந்த டிப் போட்டு க்ரீன் டீ 1 நாளைக்கு 3 முறை குடிக்கணும். இது இந்த 2 ட்ரிங்க்லையும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகுங்க. மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம ஃபேட் வந்து நிறைய குறையும். ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் வந்து கொஞ்சமாக சாலிடாக குறையிறத பார்க்கலாம். இது வந்து பாருங்கள், க்ரீன் டீயை விட பெஸ்ட்டு சொன்னது நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு மெத்தடாலஜி தான், அந்த ட்ரிங்க் தான். சரிங்க, இந்த ட்ரிங்க் வந்து நாங்கள் தோராயமாக எவ்வளோ நாள் குடிக்கணும் எங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெமடியை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வெயிட்டை போட்டு பார்த்துக்கோங்க. வெயிட்டு போட்டு பார்க்கும்போது நான் காலையில் வெறும் வெயிட்டில் வெயிட் போட்டு பார்க்கணும், அதே வெயிட்டு தான் மெயின்டைன் பண்ணும். நான் சாப்பிட்ட உடனே வெயிட் பார்க்குறேன்னா சாப்பிட்ட உடனே மெயின்டைன் பண்ணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வெயிட்டு பார்க்கும்போது ஹெவி ட்ரெஸ் போட்டுருந்தேனா லைட் ட்ரெஸ் போட்டுருந்தேனா அதையும் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதே மாதிரி 1 மந்த் கழித்து நீங்கள் பாருங்கள், 2 மந்த்ஸ் கழித்து பாருங்கள், அதாவது 48 டேஸில் வந்து பாருங்கள் நிறைய குறைஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு குறைஞ்சிருக்கிறது போதுமா, இத்தனை கிலோ குறைஞ்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ போதுமா பாருங்கள். போதும்னா நிப்பாட்டிடுங்க. வேணும் அப்படின்னா இடையில ஒரு கேப் விடுங்க, ஒரு 10 நாள் கேப் விடுங்க, திருப்பி ஒரு 48 டேஸ் எடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக வெயிட் குறைக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. இதுக்கும் மேலே முடியும், ரொம்ப நிறைய இருக்குங்க, நான் ரொம்ப ஸ்பீடாக குறைக்கணும் அப்படின்னா பெஸ்ட் என்னென்னா, ஸ்விம்மிங் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்விம்மிங் வீட்டு பக்கத்தில் சான்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, எங்களுக்கு போக முடியும்னா பெஸ்ட் எக்ஸசைஸுங்க ஸ்விம்மிங். 1/2 மணி நேரம் ஸ்விம்மிங் பண்ணால் போதுமானது. இல்லைங்க ஸ்விம்மிங் பண்ண முடியாது, எங்களுக்கு வந்து வீட்டு பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல்லாம் இல்லை. பெஸ்ட்டு அதை விட இன்னும் பெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு வாக்கிங். வாக்கிங்னா ஸ்பீடாக நடக்கிறது, அதாவது கை வீசாட்டி ஸ்பீடாக நடக்கணும். இல்லைனா என்ன பண்ணும், கொஞ்சம் ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாகிங் வாக்கிங், ஜாகிங் வாக்கிங் அப்படி நிதானமாக நடக்குது. ஜாகிங் ஸ்பீட் வாக்கிங் நிதான வாக்கிங், ஜாகிங் ஸ்பீட் வாக்கிங் நிதானமாக நடக்குது. இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கேலரிஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேர்ன் ஆகும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு இந்த ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சு நார்மல்ஸி வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரிங்க் குடிச்சு மெயின்டைன் பண்ண வேண்டாம், ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணும். பொதுவாக வெயிட் வந்து பார்த்திங்கன்னாங்க, நிறைய பேருக்கு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் நல்லா ஏறக்கூடிய உடம்பு தான். ஒரு சிலருக்கு தான் வந்து பாருங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஏறவே ஏறாது. இந்த என்ன சாப்பிட்டாலும் கட்ட கட்ட கடன்னு ஏறுது பார்த்திங்களா, இவங்க டாக்டர்கிட்ட வருவாங்க எதுக்கு அப்படின்னா வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு. எது சாப்பிட்டாலும் ஏறவே மாட்டேங்குது பார்த்திங்களா, இவங்களும் டாக்டர்கிட்ட வருவாங்க எதுக்கு அப்படின்னா வெயிட் ஏற்றுறதுக்கு. ஸோ வெயிட்டை ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான மெத்தடாலஜியாக இருக்குங்க, சூப்பரான ட்ரிங்க்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.